ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து மலேசியா வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா அப்படிங்கிற அந்த ஒரு பேரை கேட்டோம்னாலே உடனே நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஞாபகத்துக்கு வருது ரெண்டு சினிமா ஞாபகத்துக்கு வரும். ஒன்று பில்லா வரும், இன்னொன்று கபாலி அப்படிங்கிற அந்த படம் வரும். ரெண்டு படத்துலையுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தமிழ் பேசுகிற ஒருத்தங்க வந்து மலேசியாவுக்கு வெளியே இருந்து மலேசியாவுக்குள்ளே வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு தலைவனாகி அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணுற சில விஷயங்கள்னால வந்து இங்கே இருக்கிற அரசாங்கமே அவங்களுக்கு எதிராக மாற மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வந்து பில்லாவாக இருக்கட்டும், இல்லை கபாலியாக இருக்கட்டும், இல்லை மலேசியா அப்படிங்கிற ஒரு விஷயம் கடரம் கொண்டன் ஏகப்பட்ட மூவிஸில் வந்து இது வந்து அகைன் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே மலேசியாவுக்கு வந்து இப்படி தான் எல்லாருமே இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சினிமாவில் எப்போவுமே எக்ஸாஜரேட் பண்ணி தான் காப்பாங்க. ஆனால் இப்படி ஒன்று இல்லவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே மலேசியாவில் ஒரு பர்டிகுலர் பேரை சொன்னால் யாராக இருந்தாலும் பயப்படுற மாதிரி ஒரு பேர் இருந்திருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டாங் காலி அப்படிங்கிற ஒருத்தங்க தான். எனக்கு ப்ரொனன்சியேஷன் எக்ஸாக்டாக இல்லைனா மன்னிச்சிடுங்க. பட் பென்டாங் அப்படிங்கிறது வந்து இவர் பிறந்த ஒரு ஊர், அண்ட் காலிங்கிறது இவரோட பேர். இவரோட ஃபுல் பேர் காளிமுத்து. நம்ம பாப்லோ எஸ்கோபாரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், வீரப்பனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பட் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம தெரியும். பட் நம்ம தெரியாமல் இருந்த ஒரு பேர் வந்து பென்டாங் காலி அப்படிங்கிறத சொல்லலாம். யார் இந்த பென்டாங் காலி? கிட்டத்தட்ட இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்ப வந்து பில்லா படத்துக்கும் கபாலி படத்துக்கும் இதுல இருந்தால் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் கூட வரும். 32 வயசுல இவர் இறந்து போயிட்டாரு. இவரை போட்டு தள்ளிட்டாங்க. சினிமாவில் எப்போவுமே வந்து நம்ம இந்த எல்லா விஷயத்துலையுமே இங்கே பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் வந்து மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து யாராக இருந்தாலும் பிறந்தாலும் ஒரு நாள் இறந்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்கங்கிற கேள்வி இருக்கலாம். பென்டாங் காலி வந்து தன்னோட கையிலே வந்து நான் பிறந்ததே சாகிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்ட் டு டை அப்படிங்கிற வந்து ஆட்டிடியூடெல்லாம் வந்து நிறைய டேட்டூலாம் குத்தி வச்சிருப்பாராம். இங்கே தலையில் வந்து ஒரு புலி வச்சு ஒரு டேட்டூ, அப்புறம் வந்து கையில் எப்போவுமே ஒரு துப்பாக்கி, அண்ட் அவர் நடந்து போனாலே வந்து அவரை சுற்றி ஒரு 4 பேர்னு சினிமாவில் காமிக்கிற மாதிரி உண்மையிலே வந்து ஒரு பென்டாங் காலி அப்படின்னு சொல்லப்படுற காளிமுத்து அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து இந்த மலேசியாலே ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்காங்க. அவங்க எதுக்கு ரொம்ப ஹரைஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியன் போலீஸ் வந்து ஒரு 200 பேரை ஒன்னா சேர்த்து வந்து எப்படியாவது பென்டாங் காலியை வந்து தூக்கிடணும் அப்படின்னு யோசிச்ச ஒரு காலகட்டத்தில் பென்டாங் காலி வந்து சினிமாவில் வர்ற மாதிரி உண்மையிலே அங்கே இருக்கிற மலேசியன் போலீஸ் அந்த 200 பேரோட ஹெட் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி முடிஞ்சா என்னை பிடிச்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சவால் விட்டுருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க கையில் இருக்கிற டேட்டூ மாதிரியே வந்து பிறந்ததே இறந்ததுக்கு தாங்க மாதிரி வந்து அவங்க இறந்தும் போயிட்டாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இவங்களோட வாழ்க்கை, இவங்களோட கதை என்ன. இந்த கதையை நம்ம பார்க்குறப்ப வந்து நம்ம மலேசியாவில் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 1961 பிறந்து 1993 இறந்து போன பென்டாங் காலி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை பார்த்து முடிக்கிறப்ப நம்மளுக்கு கபாலி படத்துலேருந்து பில்லா படத்துலேருந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வரதான் செய்யும். எனவே நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிப்போம். ஸோ மலேசியாவை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லணும்னா, நம்ம நிறைய பேர் வந்து மலேசியாவுக்கு வந்து வரணும்னு பார்ப்போம், நிறைய பேர் வந்து இங்கே வேலை பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஊரில் நிறைய பேர் பேசிட்டு இருப்போம். மலேசியாவை பொறுத்தளவுக்கு 3 விதமான மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. சைனீஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து மலாய் மக்கள் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இதில் அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்க மலாய் மக்கள், அதுக்கடுத்து அதிகமான பாப்புலேஷன் சைனீஸ், அதுக்கடுத்து இந்தியன்ஸ். ஸோ இந்த 3 செட் ஆஃப் பீப்புளில் பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு இல்லை, பல வருஷமாகவே வந்து இருக்கிறதுலே அதிகமான காசு வச்சிருக்கிறது, நிறைய பில்டிங்ஸ் ஓன் பண்ணுறது, அதிகமாக சொத்து வச்சிருக்கிறது யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மலாய் மக்கள்னு யோசிப்பீங்க. அதுதான் கிடையாது. இங்கே வந்து சைனீஸ் தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு குரூப் அப்படிங்கிறத சொல்லலாம். அதிகமான பணம் இருக்கிற குரூப் அப்படிங்கிறது வந்து சைனீஸ் சொல்லலாம். சைனீஸ்க்கு கீழே தான் வந்து மலாய் மக்களும் வேலை பார்ப்பாங்க, இந்தியன்ஸும் வேலை பார்ப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு படிப்பு ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை முழுக்க முழுக்க துப்பாக்கி இந்த கபாலி இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வந்து மேலே ஒரு சைனா ஹெட்டும் அதுக்கு கீழே வந்து மலாயும் இந்தியன்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் ஒரு சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு 19 நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 1961 பிறந்த இந்த காளிமுத்து அப்படிங்கிறவங்க வந்து பென்டாங் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பிறக்கிறாங்க. இந்த பென்டாங் அப்படிங்கிற ஏரியா வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ கோலாலம்பூர், அதாவது மலேசியாவோட கேபிட்டல் வந்து கோலாலம்பூர். கோலாலம்பூர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ் தள்ளி வந்து பென்டாங் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. 11 குழந்தைங்க வந்து அவங்க ஃபேமிலியில் பிறக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து தமிழ் பேசும் குடும்பம் வந்து மலேசியாவுக்கு வந்த ஒரு குடும்பம். ஸோ இந்த குடும்பத்தில் வந்து 11 பேர் மொத்தம் பிறக்கிறாங்க. இந்த 11 பேரில் 8ஆவதாக பிறந்தது தான் வந்து பென்டாங் காலி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து ஏழ்மை அவ்வளவு ஏழ்மைக்குள்ளே வரந்த ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து அவங்க கோலாலம்பூரில் இருக்கிற தெருக்களில் வந்து அவங்க ஏதாவது வேலை கிடைக்குமா எப்படியாவது அடுத்து சின்ன வயசுலேயே படிப்பெல்லாம் சேர்த்து விட்றாங்க. பட் அவங்கள இஷ்டம் இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து இந்த பென்டாங் காலி ரொம்ப சின்ன வயசுலேயே டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு காலகட்டத்திலே வந்து கோலாலம்பூரில் இருக்கிற அதாவது கேபிட்டலோட ஸ்ட்ரீட்ஸுக்கு வந்து எங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ வந்து ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் காரணங்கள்னால வந்து அவங்க போய் சேர ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கேங் குள்ளே போய் அவங்க சேர்றாங்க. அந்த கேங் வந்து ஒரு சைனீஸ் கேங். அந்த கேங்கில் போய் இவங்க 04 அப்படிங்கிற ஒரு கேங்கில் போய் இவங்க சேர்றாங்க. இங்கே இருக்கிற கேங்ஸை பற்றியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேங் வந்து ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கேங்கில் வந்து கோலாலம்பூரில் சேர்றாங்க. சேர்ந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஒவ்வொரு கேங்குமே வந்து ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு சினிமாவில் காமிக்கிறதே தான் அது இங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பென்டாங் காலி வந்து 14 வயசு இருக்கிறப்பமே வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. பென்டாங் காலி வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிற விஷயம், இந்த சின்ன வயசு அப்படிங்கிற ஒரு காரணத்தால உங்களுக்கு இருக்கிற காலகட்டம், ஜெயில இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்பவே கம்மியா கொடுக்குறாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு பென்டாங் காலி வந்து ஓகே நீ இனிமேல் திருந்தி வாழ்ப்பா, இனிமேல் இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களை வந்து வெளியே விடுறாங்க. பட் பென்டாங் காலி வெளியே வந்த உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் எந்த கேங்ல இருக்கிறப்ப அவங்களை வந்து ஜெயில போட்டாங்களோ அதே கேங்ல போய் மறுபடியும் சேர்றாங்க. பட் இந்த தடவை லாட் மோர் விகர், அதாவது இல்லாத எல்லாத்துக்குமே வந்து நான் தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் அதில் போய் சேர்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஏழ்மையா இல்லை வந்து அவங்க வந்து அவங்களோட மாசா காமிக்கணும்னு நினைச்சாங்களா இல்லை என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் அங்கே வந்து அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு வந்து இந்த உடம்பு ஏற்றுறதா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டு குத்துறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி கலாச்சாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா போகுது. இவங்க மறுபடியும் வந்து கேங்கில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற கேங்ன்றது முழுக்க முழுக்க சைனீஸ் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்டாங் காலியை வந்து இவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே நீ வந்து மறுபடியும் கூட சேர்ந்துட்ட, நீ வந்து கோலாலம்பூரில் இருந்தேன்னா இங்கே இருக்கிற போலீஸ் வந்து உனக்கு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க, நீ கோலாலம்பூரை தாண்டி வெளியே வந்து மற்ற இடங்களில், அதாவது மலேசியாங்கிறது ஒரு பெரிய நாடு கரெக்டாக, ஸோ மற்ற இடங்களில் அவங்க வந்து அதை போய் மிரட்டிட்டு வா, இல்லை இதை போய் செஞ்சுட்டு வா அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இவங்க வந்து போய்கிட்டே இருக்காங்க. வேக வேகமாக இவங்க வந்து இந்த லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து அங்கே இருக்கிற போலீஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பாங்க, தேவையானவர்கள் இல்லை காணாமல் போடுவாங்க இல்லை வாண்டட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குள்ள, அதை வந்து நாளாக நாளாக அப்படியே மேலே டாப்புக்கு கிளைம் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க செய்கிற தவறுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அரசாங்கத்துக்கு இது அரசாங்கம் வந்து கோவப்படுற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட லிஸ்ட்டை டாப் பண்றதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் வந்து இவங்களை ஃபைனலி மறுபடியும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து இவங்களை வந்து கோர்ட்டில் வந்து நிரூபி இவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிலில் மறுபடியும் போடணும் அப்படிங்கிற, ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் போட்டிருந்தாங்க ஆனால் மறுபடியும் விட்டுருந்தாங்க, வெளியே வந்து இவங்க மறுபடியும் இன்னும் பெருசாக ஃபார்ம் ஆனதுனால இவங்களை மறுபடியும் ஜெயிலில் போடணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இது வந்து ஒரு மூவியில் வர மாதிரி இருக்கும், ஐ திங்க் இது எத்தனை தடவை சொல்கிறதுன்னு தெரியல, பட் எல்லாமே ஒரு சினிமாட்டிக்காக தான் இவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ வெளியே வந்தவங்க வந்து இவங்க வந்து மறுபடியும் போலீஸ் வந்து கோர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பட் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து தவறுகள் இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை ஒரு இதை கூட வந்து சொல்கிறதுக்கு எதிரி யாருமே வந்து நிற்கல. எல்லாருமே இருந்துக்கிட்டு இல்லை எங்களுக்கு தெரியல, இவங்களான்னு தெரியல, லைட்டாக டவுட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து ஜெயிலில் போடுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை, ஏன்னா சாட்சி எதுவுமே இல்லை. நம்ம சினிமாலெல்லாம் பார்ப்போம் தெரியுமா, அதெல்லாம் யோசிப்போம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள், ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒருத்தன் கூட சொல்லலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பட் போலீஸ் இருந்துக்கிட்டு இவங்களை எப்படியாவது வெளியே விட்டுறக்கூடாது, இவங்க வந்து வெளியே போனால் மறுபடியும் பெரிய பிரச்சனைலாம் பண்ணுவாங்க, இவங்களை பார்த்து ஒரு நாடே பயப்படுது, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க வெளியே வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இருக்கிற வீட்டுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட்டாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இவங்களை இப்படியே வச்சுட்டு இருக்காங்க என்னதான் பண்றது அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற கூட்டத்துக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அந்த சைனீஸ் ஹெட் கீழே வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஃபைனலி காலி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமா நானே வந்து ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, சைனால அது வரைக்கும் வந்து எல்லா கேங்குமே பார்த்தீங்கன்னா வந்து மேல ஒரு சைனீஸ் ஹெட் இருப்பாங்க, அதுக்கு கீழே மற்றவங்க இந்தியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவர் சொந்தமா வந்து ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கேங்கை இவர் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கவங்களுக்கே பிரச்சனை ஆகுது, யார் யாரும் அவங்களை வளர்த்து விட்டாங்களோ அவங்களுக்கே பிரச்சனை ஆகுது, எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு, எல்லாத்துக்கூடயுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவர் அதுக்குன்னு வந்து ரொம்பவே பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது, இவங்க கிட்டயுமே வந்து நிறைய தவறுகள்லாம் இவங்க கிட்ட இருந்துட்டு இருந்திருக்கு. இவங்க வந்து போட்டு தள்ளுறதா இருக்கட்டும், அவர் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கடுப்பானார்னா வந்து கண்டமானிக்கு போய் சுடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மலேசியாவே வந்து தேடிட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சொல்லிடலாம், அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடுறாரு. மலேசியாவில் இருக்கிற லிட்டில் இந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கண்ட்ரோல் எடுத்துடுறாரு. இந்த மாதிரி ஏரியா வைஸாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லா கேங்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்து இவரை பார்த்தே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி மற்ற கேங் எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து போலீஸ் கிட்ட இவனை நீ முதல்ல போட்டு தள்ளினா எங்களுக்கே பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்கிற அளவுக்கு இவர் பெரிய ஆளாயிடுறாரு. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பென்டாங் காலி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அகைன் கபாலி பட ரெஃபரன்ஸ் எங்க இருந்து இதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தாங்களோ இல்லைன்னு தெரியல. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல வந்து சொந்தக்காரங்களுக்கு இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதில் சொந்தக்காரங்களே வந்து இவரை நிறைய பேர் தாக்குறாங்க, இவர் பதிலுக்கு சொந்தக்காரங்களை தாக்குறாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசாகுது. இந்த பிரச்சனை பெருசாகிறப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே இவர் சேர்ந்து வந்து இவர் கண்டிப்பா போட்டு தள்ளணும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், வளர்த்து விட்டவங்களா இருக்கட்டும், கூட இருந்த நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே இவருக்கு சேர்ந்து எதிராக மாறிடுறாங்க. இவர் வந்து அதே நேரத்தில் இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் லாயல் குரூப் ஆஃப் பீப்புள் வச்சுட்டு இவர் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டாரு. ரெண்டு சைடுமே இப்படி மாறிட்டு இருக்கப்ப வந்து மலேசியன் போலீஸ் வந்து முடிவு பண்றாங்க 17 கொலைகள் வந்து இவர் மேல அபிஷியலா வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது லிஸ்ட் பண்ணாம எத்தனையோ கொலைகள் வந்து இவர் பண்ணிருப்பாருன்னு நம்பப்படுது. சோ இவ்வளவு பெரிய ஒரு இது தேவையில்லாம ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க, நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுனால மலேசியன் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு 200 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படையவே ஃபார்ம் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, 200 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸே உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அவங்க இந்த இவர் எப்படியாவது தூக்கிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க, எப்படியாவது ஜெயிலில் போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. வெளியே இருந்தால் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பென்டாங் காலி இருந்துக்கிட்டு ஒரு கால் பண்ணுறாரு, சினிமாவில் வர மாதிரி ஒரு கால் பண்ணுறாரு. யாருக்கு கால் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 200 பேர் கொண்ட ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த டாஸ்க் ஃபோர்ஸோட ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த போலீஸ் ஹெடுக்கு ஃபோன் பண்ணி முடிஞ்சா என்னை புடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இவர் சொன்னது வந்து மலேசியன் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு பெரிய மீடியா ரிப்போர்ட்டாக வருது, எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஹெட்லைன்ஸாகவே வருது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு கபாலி மாதிரி ஒரு ஆள் வந்து போலீஸே சேலஞ்ச் பண்ணிட்டாங்க, அதுவும் யாரை வந்து அவங்கள வந்து பிடிக்கணும்னு சொன்னாங்களோ அவங்கள ஃபோன் பண்ணி சொல்லி சேலஞ்ச் பண்ணுறதுங்கிறது வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைரலாக, அதாவது நியூஸ் பேப்பர் இருந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பரில் பயங்கர வைரல் ஆகுறாரு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஃபைனல் போலீஸ் வந்துக்கிட்டு இவர் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. மலேசியாவில் இருக்கிற காடுகளுக்குள்ளே தேடுறாங்க, மலேசியாவில் இருக்கிற வந்து ஐலாண்ட்ஸ்லாம் போய் தேடுறாங்க. பட் ஃபைனலி அவர் இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க யாருமே கெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி சிட்டிக்குள்ளேயே அவர் இருந்திருக்காரு. ஃபைனலி அவரை சுற்றி வந்து சரவுண்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் இருந்துக்கிட்டு. மொத்த வீட்டையும் சரவுண்ட் பண்ணிட்டு அவர் எங்கேயும் தப்பிச்சிருக்காரு. 2வது மாடியில் வந்து இருந்திருக்காரு. எங்கேயுமே தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாக ரவுண்டு கட்டி வச்சிருக்காங்க. ரவுண்டு கட்டி வச்சுட்டு அவர் எப்படியாவது தப்பிக்க முடிவு பண்ணிருக்காங்க. கரெக்டா அவர் பதிலுக்கு சுட ஆரம்பிச்சிருக்காரு, இவங்க உள்ள சுட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைனலி வந்து அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அவரோட டாட்டூல இருக்கிற மாதிரி வந்து பிறந்ததே இறந்ததுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் வந்து கடைசியில் இறந்துதான் போயிருந்தாரு. இப்போ நமக்குள்ள ஒரு டவுட் வரும், என்னடா இது தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலா இதை கேட்கறப்ப எனக்கு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுவாங்களா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு 10 ரவுடி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 பேருமே வந்து ஒரு ஒரு ஏரியாவை பிடிச்சி வச்சுட்டு இது ஏன் ஏரியா ஏன் ஓ ஏரியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட மாமூல் வாங்கிட்டு போலீஸ் எல்லாம் எதுவும் பண்ண விடாமல் கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒருத்தனை வந்து தனியாக பிக் பண்ணுவாங்களாம். பிக் பண்ணிட்டு அவனை வந்து பயங்கரமாக பேம்பர் பண்ணுவாங்களாம். தம்பி உனக்கு வரதுல கொஞ்சம் எனக்கு தந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நீ வந்து உன்னோட கொண்டு வா, நீ வந்து எனக்கு ஒழுங்கா தர, பட் மற்றவெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், நீ ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஏரியாவில் வேற யாருமே ஃபார்ம் ஆக விடாத, நீ தான் இந்த இடத்துல கெத்தாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தனை வந்து பயங்கரமாக உசுப்பேத்தி விடுவாங்களாம். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தமிழ்நாட்டில் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தனை மட்டும் போலீஸ் வந்து பயங்கரமா பேம்பர் பண்ணவனா ஒருத்தர் இருந்துகிட்டு மீதி இருக்கிற 9 பேரையுமே வந்து ஒவ்வொருத்தனையா வந்து போட்டு தள்ளிட்டு ஒவ்வொரு ஏரியாவையா கண்ட்ரோல் எடுப்பானா. ஃபைனலி அந்த 9 ஏரியாவையுமே கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மொத்த ஏரியாவே ஒரு மொத்த சிட்டியே வந்து ஒருத்தன் கண்ட்ரோல் இருக்கும் தெரியுமா, அவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நேரத்தில் வந்து போலீஸ் வந்து அந்த ஒருத்தனை மட்டும் போட்டு கேஸை முடிச்சிடுவாங்களாம். 10 பேரை போட்டோம்னா அது வந்து ஹியூமன் ரைட் ஆக்டிவிசம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். பட் ஒரு ஆளை போட்டோம்னா அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கேஸா முடிஞ்சு போயிடும். எனக்கு ஒரு மிகப்பெரிய ரவுடியை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் முடிஞ்சு போயிடும். இந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த மலேசியாவில் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போ ஒருவேளை மலேசியாவில் கூட வந்து இந்த போலீஸ் இருந்துக்கிட்டு இந்த ஒருத்தங்களை வந்து வளர விட்டு மற்றவங்களெல்லாம் இவங்களை வச்சு போட்டு தள்ளிட்டு அந்த ஒருத்தங்களையும் வந்து கடைசியில் அவங்களே போட்டு தள்ளிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கூட வருது. இன்னைக்கு இருக்கிற மலேசியாவில் இருக்கிற தமிழர்களோட ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய பேர் இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட வந்து பென்டாங் காலியை தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு வீடியோ மூலமாக தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்படி ஒருத்தங்க மலேசியாவில் இருந்திருக்காங்கன்னு. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்து முடிக்கிறப்ப ஒரு முக்கியமான கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட எல்லாரோட நாட்டிலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்க தான் செய்வாங்க. அவங்கள வந்து ப்ரௌடாக பார்க்குறவங்க சில பேரும் இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம நாட்டில் இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. பட் எனக்கு மெயினாக கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு கொஸ்டின் தான். இதை கேட்டு முடிக்கிறப்ப நம்மளுக்கு சில கேள்விகள் மனசுக்குள்ளே வரும்ல. நம்ம சாதாரணமாக ஒருத்தங்கிட்ட வந்து நீ இன்னொருத்தனை போய் சும்மா இருக்கிற ஒருத்தனை போய் அடின்னு சொன்னால் நம்ம அடிக்கக்கூட மாட்டோம். நம்மளுக்கு யோசனை வரும், எதுக்கு அவனை போட்டு நம்ம அடிக்கணும், அது பேசிக்காக மனுஷனோட ஒரு தாட், எதுக்கு இன்னொருத்தனை போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னொருத்தனை போய் வந்து திட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ண, நான் அவனை போய் திட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இப்படி ஒரு தாட் வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தங்களை வந்து நம்ம திட்டுறதுக்கோ ஒரு பலர்னு ஒரு அறையிறதுக்கோ வந்து யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் எந்த சில காரணங்கள்னால இவங்க வந்து இந்த ஒரு எண்டுக்கு தள்ளப்படுவாங்க. சம்டைம்ஸ் அந்த சில இன்ஸ்டன்ஸில் வந்து பென்டாங் காலி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா போய் 4-5 பேரை கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில கதைகள் வந்து இன்டர்நெட் சுத்திட்டு இருக்கு. இப்போ பென்டாங் காலி வந்து ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த சேனல்ல பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் மலேசியால இருக்கவங்க இந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து ஒரு கேள்விக்குறி வருது, எது இவங்களை இந்த அளவுக்கு தள்ளி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடக்கக்கூடாது, யாருக்குமே வந்து இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சொசைட்டி எப்படி மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட முறையில் எப்போ வந்து ஒருத்தங்களை வந்து கரெக்டாக தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு டைமும் ஒருத்தனை வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒன்று போட்டு தள்ளுறது மட்டும் போதுமா? கண்டிப்பாக கிடையாது. இது உருவாகிறதாமே இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி தவறுகள் நடக்காமலே இருக்கிறதுக்கு, ஏன்னா யார் செத்தாலும் ஒரு உயிர் தானே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மனிதனாக மாறாமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனை எது இந்த அளவுக்கு தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட கேள்விகள் இதை கேட்டு முடிக்கிறப்போ இருக்குது. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் தான் அதிகமாக அட்ராக்டிவா இருக்கும். பட் இந்த நாட்டுக்கு வரப்ப இந்த நாட்டில் இருக்கிற கதைகளே வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. மதன் கோழி signing off here. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இந்த மாதிரி கதைகள் கபாலி காலா இந்த மாதிரி பில்லா இந்த மாதிரி கதைகள்லாம் பிடிக்கணும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. மதன் கோழி signing off here. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers.